சிவகார்த்திகே நடித்த படங்கள்லேயே கிட்டத்தட்ட பாதி படத்துக்கு மேலே மியூசிக் ஸ்கோர் பண்ணது அனிருத் தான். இப்போ திடீர்னு அந்த காம்பினேஷன் மாறியிருக்கு. இன்ஃபேக்ட் தனுஷ் அனிருத்துக்கு நடுவில் பிரச்சனை வந்தப்போ கூட சிவகார்த்திகேயன் அனிருத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணார். கிராமத்துக்கு கதைனா டி இமான், இதே நகரத்துக்கு கதைனா அனிருத் இப்படின்னு வழக்கமாக வச்சிருந்தாரு நம்ம சிவகார்த்திகேயன். ஆனால் இந்த ரொட்டீனில் சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்டர்நேட்டர் நாளை படத்தோட டைரக்டர் ரவிக்குமார் டைரக்ஷனில் அடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் ஸ்கோர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் எம்ராஜ் டைரக்ஷனோட அடுத்த படத்துக்கு விவேக் மர்வின் மியூசிக் ஸ்கோர் பண்றாங்க. இதனால அனிருத் என்ன ஆனாரு? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது கருத்து வேறுபாடா, இல்ல அடுத்த படங்கள்ல அனிருத் மியூசிக் ஸ்கோர் பண்ண போறாரா, இப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.